ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வளர்க்க கொட்டகை அமைக்க 100% மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்கிறது, இது எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல்வேறு விதமான திட்டங்களையும் மானியங்களையும் அறிவித்து வருகிறது. அந்த வகையில் ஆடு மாடு கொட்டகை அமைக்க 100% மானியம் வழங்குகிறது. இதுக்காக நீங்கள் 1 பைசா கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடு வளர்க்குறவங்களா இருந்தால் மாடு வளர்க்குற அட்லீஸ்ட் 2 மாடு வளர்க்குறவங்களா இருக்கணும், அல்லது ஆடு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஆடு வளர்த்துட்டு இருக்கணும். இது மட்டும் ப்ளஸ் இதோடு சேர்த்து உங்களுக்கு அந்த ஷெட் போடுறதுக்கான இடம் இருக்கணும். இந்த 2 இருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். இது எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற ஏதாவது கால்நடை மருத்துவமனை அல்லது கால்நடை மருந்துகத்தில் போய் இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி இது தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதிலேயே கேட்டிருப்பாங்க. மெயினாக என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னா, உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டா, அது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க அதை செக் பண்ணிவிட்டு உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லெவலில் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்றிய அலுவலகத்துக்கே சென்ட் பண்ணுவாங்க. ஒன்றிய அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக தாசில்தார், ஆர்டிஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் பிஏஓ இவங்கள்லாம் யாராவது ஒருத்தர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸை வந்து விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையாகவே ஆடு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்களா, அதுக்கான ஷெட் போகிறதுக்கான இடம்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை ஓகே பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து 2 டைப்பாக நடக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஷெட் ஒர்க்கு, ஒன்று பில்டிங் ஒர்க்கு. ஷெட் ஒர்க்கு மேலே ஷெட்டும் கிரில்லும் போட்டு கொடுப்பாங்க. பில்டிங் ஒர்க்ஸை பொறுத்தளவு 100 நாள் வேலை திட்ட ஆள்கள் வந்து உங்களுக்கு இது தளம் போட்டு தருவாங்க. ப்ளஸ் அது கூடவே ஒரு சுற்றுச்சுவர் கட்டி கொடுப்பாங்க. இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சது உடனே உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.